ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜீவா. இன்றைக்கி ரொம்ப ஈஸியான டேஸ்டான கடலைமாவு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்துக்கலாங்க. அதை நல்லா பொரியட்டுங்க. இப்போ அது கூடவே ஒரே ஒரு பிரியாணி இலைங்க 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், 4 பட்டை, 3 கிராம்பு, 1 சின்ன நட்சத்திர பூங்க, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. நான் 1-7 மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கட்டும். இந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூடவே 1 தக்காளி சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ கரம் மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் கடலை மாவுங்க. கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியில் நான் கரைச்சிருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இதை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடலை மாவு சேர்த்துனோடனே இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது சீக்கிரம் கட்டியாயிரும். அதனால் நமக்கு குருமா எந்தளவுக்கு வந்து வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனையில் போகணும். நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த கடலைமாவோட பச்சை வாசனையில் போய் நல்லா கொதிச்சு வரணுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கடலைமாவு சேர்த்துனதுக்கப்புறம் 5-6 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. பச்சை வாசனையில் அடங்கிருச்சு. இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே போல் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.